வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. இளம் நிறைய போகக்கூடிய எண்ணெயை எப்படி தயாரிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இளநரையை போக்கும் மூலிகை எண்ணெய். தேவையான பொருட்கள்: கருப்பு எள் 3 டேபிள்ஸ்பூன், கரிசிலாங்கண்ணி 1 டேபிள்ஸ்பூன், நெல்லிக்காய் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 250 ml, செம்பருத்தி பொடி 1/2 டேபிள்ஸ்பூன். செய்முறை: இதனை செய்ய இரும்பு சட்டி அல்லது ஸ்டீல் சட்டியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்டியினை அடுப்பில் வைத்து சட்டி காய்ந்ததும் தேங்காய் எண்ணெயினை ஊற்ற வேண்டும். எண்ணெய் நன்கு கொதித்த பின்னர் அதனுடன் கரிசிலாங்கண்ணி பொடி, நெல்லிக்காய் பொடி, செம்பருத்தி பொடி சேர்க்க வேண்டும். பின் அதனை கலந்து 5 நிமிடங்களுக்கு கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு அதனுடன் கருப்பு எள்ளையும் சேர்த்து 10 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். பின் அடுப்பை ஆஃப் செய்துவிட வேண்டும். அடுப்பில் இருந்து இறக்கிய எண்ணெயினை 2 நாட்கள் அப்படியே வைத்துவிட வேண்டும். 2 நாட்களுக்கு பிறகு எண்ணெயினை வடிகட்டி ஒரு பாட்டிலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். 6 மாதங்கள் வரை இந்த எண்ணெயினை பயன்படுத்தலாம். எண்ணெயினை நீங்கள் தினசரி பயன்படுத்தலாம் அல்லது வாரத்தில் 3 முறை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தும் முறை: இந்த எண்ணெயினை பயன்படுத்தும் முன் லேசாக சூடு செய்து மிதமான சூட்டில் தலையில் தேய்த்து லேசாக மசாஜ் செய்ய வேண்டும். மசாஜ் செய்வதால் தலையில் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். எண்ணெயினை இரவில் தலையில் தேய்த்து காலையில் ஹெர்பல் சாம்பு அல்லது சீயக்காய் பயன்படுத்தி நன்கு தலையை வாஷ் செய்ய வேண்டும். வாரத்தில் 3 முறை இதனை பயன்படுத்துவதால் இளநரையானது விரைவில் மறைய தொடங்கும். Thank you for watching.